ஹலோ சன்ஷைன்ஸ், இந்த உலகத்திலே மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா? நாம நாமளாக இருக்குது. நாம நாமளாக இருக்கணும்னா கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த ஸ்டைலை யாருக்காகவும் விட்டு கொடுத்துடாதீங்க. அப்படிப்பட்ட யூனிக்கான ஸ்டைல்ஸ் தான் நாங்கள் உங்களுக்காக எஸ்கே ட்ரெண்ட்ஸில் வச்சுருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பி யூ, பிலீவ் இன் யூ. ஃபர்ஸ்ட் பர்சன் ஆன் மாஸ், மாஸ்க்கு போகிற ஃபர்ஸ்ட் ஹியூமன் யார் தெரியுமா? ஒரு 17 வயசு பொண்ணு, பேர் அலைசா காசன். அவங்க 2033 மாஸ்க்கு போக போகிறாங்க. ஹாட்டஸ்ட் இயர் ஆன் எர்த், 2021 6th ஹாட்டஸ்ட் இயர் ஆன் ரெக்கார்டுன்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்லியிருந்தாங்க. அந்த 2021 எர்த்தோட சர்வீஸ் டெம்பரேச்சர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு தெரியுமா? 1.51 டிகிரி ஃபாரன்ஹைட், அதாவது 0.84 டிகிரி செல்சியஸ். பலூன் இன்டர்நெட், கூகுள் ஃபெயிலான இந்த பலூன் இன்டர்நெட்டை யூகே கம்பெனியான வேர்ல்ட் மொபைல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எங்கே பண்ணிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டான்சானியன் ஐலாண்ட்ஸ் ஆஃப் ஜான்சிபர் அண்ட் பெம்பா ஐலாண்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் த டான்சியன்ஸ் தான் வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்குது அக்கார்டிங் டு வேர்ல்ட் பேங்க். இப்போ வந்து இந்த பலூன் இன்டர்நெட் மூலமாக சப் சஹாரன் ஆஃப்ரிக்காவும் நம்மளால் இன்டர்நெட் சர்வீஸை ப்ரொவைட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. லார்ஜஸ்ட் ஃபிஷ் ப்ரீடிங் சைட், ரிசர்ச்சர்ஸ் இப்போ ரீசெண்டாக வேர்ல்டே லார்ஜஸ்ட் ஃபிஷ் ப்ரீடிங் சைட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அண்டார்டிகாவில் இருக்குது, வித் 60 மில்லியன் ஐஸ் ஃபிஷ்ஷோட. ஸ்கின் கேன்சர், இந்த ஸ்கின் கேன்சர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரகான் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் இருக்க சயின்டிஸ்ட் எம்ஆர்ஐ வச்சு ஒரு வேக்சினேஷனை டெவலப் பண்ணிட்டுருக்காங்க. ரப்பர் பேட்டரி, ஜோர்ஜியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்க சயின்டிஸ்ட் இப்போ புதுசாக ரப்பரை வச்சு ஒரு பேட்டரியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பேட்டரி ஆல்டர்னேட்டிவ் டு கன்வென்ஷனல் லித்தியம் அயன் பேட்டரிஸ். இந்த பேட்டரியை வந்து எலஸ்டோமஸால் மேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஹை கனெக்டிவிட்டி அண்ட் லாங் ரேஞ்ச் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இதை யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. என்எஃப்டி, சைனா வந்து லாஸ்ட் இயர் கிரிப்டோ கரன்சி எல்லாத்தையுமே பேன் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் அவங்களோட என்எஃப்டியை வந்து ரன் பண்ணுறதுக்காக அவங்க புதுசாக பிளாக் செயினை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த பிளாக் செயினுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ரன் என்எஃப்டி பிளாக் செயின். ஸ்பீட் டெஸ்ட், வேர்ல்டே ஃபாஸ்டஸ்ட் 5G ஸ்பீட் டெஸ்ட் இப்போ ரீசெண்டாக நடத்துனாங்க. அதோட குளோபல் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா, இந்தியா 122 122th பிளேஸ்லையும், ஃபர்ஸ்ட் பிளேஸில் சவுத் கொரியா 415.6 MBPSல ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க இந்த ஸ்பீட் டெஸ்ட்டில். 1 பில்லியன் ஆஃபீஸ், கூகுள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லண்டனில் பார்த்தீங்கன்னா 1 பில்லியனுக்கு ப்ராப்பர்ட்டியை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆஃபீஸோட எக்ஸ்டென்ஷனுக்காக. எலான் மஸ்க் அவங்களோட டெஸ்லா மர்ச்சன்டைஸை நீங்கள் கிரிப்டோ கரன்சியான டாக்காயினை கொடுத்து வாங்கலான்னு சொன்னதுக்கப்புறம் டாக்காயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ், இந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸில் வாக்கி டாக்கி ஃபீச்சரை இப்போ எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸ், நெட்ஃப்ளிக்ஸ் ரீசெண்டாக அவங்களோட மந்த்லி ப்ரைஸை US அண்ட் கேனடாவில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக் பிளான் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, $1 to $9 ஆகவும், ஸ்டாண்டர்ட் பிளானை $13 to $15 ஆகவும், ப்ரீமியம் பிளானை $70 to $90 ஆகவும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 19லேருந்து US ரெசிடென்ஸ் ஃப்ரீயாக ஹட் ஹோம் COVID-19 டெஸ்ட்டை எடுத்துக்கலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. முந்தான நேற்று எலான் மஸ்க் ஒரு ட்வீட் போடுந்தார், என்னென்னா, டெஸ்லா இஸ் ஒர்க்கிங் த்ரூ எ லாட் ஆஃப் சேலஞ்சஸ் வித் இந்தியன் கவர்மெண்ட். அதை பார்த்த தெலுங்கானா மினிஸ்டரான KT ராமாராவ் நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தார். என்ன போட்டிருந்தாருன்னா, அவர் வந்து எலான் மஸ்கை இன்வைட் பண்ணியிருக்காரு எதுக்குன்னா, அவங்க ஸ்டேட்டில் ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்காகவும் இந்தியன் கவர்மெண்ட்டோட ஒரு போகிறதுக்கு தாங்களும் ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காரு.